நம்ம காய்கறி வச்சு ஒரு வெள்ள குருமா செய்ய போறோம் வாங்க முதல்ல தேங்காவையும் முந்திரியையும் அரைச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு தேங்காய் ஒரு துண்டு பெரிய துண்டா எடுத்து மிக்ஸில போட்டுர்க்கேன் அஞ்சு முந்திரி பருப்பு போட்டுர்க்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா போட்டுர்க்கேன் இது மூணுத்தையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துங்க ரொம்ப நைஸா இருக்கணும் அவசியம் கிடையாது கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கட்டும் அப்பதான் குருமா வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ குருமா செய்யது எப்படினு பார்க்கலாம் வாங்க சோபத்தை வச்சு வாணல் வச்சாச்சு வாணல் நல்லா சூடாயிச்சு இப்போ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திடலாம் எண்ணெய் நல்லா சூடாயிச்சு ஒரு ஒரு பட்டை ரெண்டு இலை ரெண்டு சாற்பு ரெண்டு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு கொஞ்சோண்டு சோம்பு இது வரைக்கும் போட்டு வதக்கிடலாம் இப்போ ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வச்சிருக்கேன் அதையும் அது கூட போட்டுருங்க இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போற வரலாம் வதக்கிடலாம் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு நம்மளுக்கு எல்லாரும் மிளகாத்தூள்லாம் எதுவும் யூஸ் பண்ண போடல இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் அதெல்லாம் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கிட்டு இந்த பதத்துக்கு வந்த பிறகு காய்கறி இது கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு எட்டு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஒரே ஒரு கேரட் இது மட்டும்தான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பட்டாணி காலிஃப்ளவர் முருங்கைக்காய் எல்லாமே போட்டுக்கலாம் எது தேவையோ இந்த காய்கறி போட்டு இந்த வெள்ளை குருமா வச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு இதுக்கு தேவையான உப்பு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உப்பு சேர்த்தாச்சு இப்போது இதுக்கு எவ்வளோ குருமா தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடிடுங்க காய் ஊற்றியாச்சு இது ஒரு கலர் கலரிட்டு கட்டு போட்டு மூடிடுங்க காய் நல்லா வேகட்டும் காயெல்லாம் நல்லா வந்துருச்சான்னு பார்க்கலாம் காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம இது கூட தேங்காய் முந்திரி கசகசா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை இது கூட இந்த விழுதை சேர்த்துக்கலாம் புளிப்புக்காக ஒரே ஒரு தக்காளி எடுத்து ஒரு ஆறு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இது கூட இப்போ சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் தக்காளி வதங்கணும்லாம் அவசியம் கிடையாது இந்த புளிப்புக்காக மட்டும்தான் கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் நல்ல ஒரு கொதி வந்தவொடனே ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணி முடிடலாம் குருமா நல்லா கொதிக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு கொத்து கருவேப்பில போட்டுங்க அதுதான் பாருங்கள் வெள்ளை குருமா கலர்ஃபுல்லான வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மீண்டும் இந்த குருமாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை